அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான் கேதர் பண்ணிருக்கோம். I welcome everyone. I am very happy to see you all. இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஃபியூச்சர் பத்தி, the myth of future. ஃபியூச்சர் ஒரு கற்பனை, அந்த கற்பனைக்கு ஆன உபயோகம் யூட்டிலிட்டி என்ன, the myth of future and the utility of future with any topic. இது வரைக்கும் நம்ம கேஷுவலா ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிருக்கோம். நாளைக்கு, நாலு நாளைக்கு, அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், பத்து வருஷம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மித்துன்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இது வந்து கற்பனை தான், மாறுவன்றது ஒரு கற்பனை தான், ஆனா அதுக்கு ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குல்ல, அந்த யூட்டிலிட்டி என்ன, அந்த பர்பஸ் என்ன, இல்லைன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் பார்ப்போம். ஒண்ணு வந்து அது ஒரு மித்து, ஒரு கற்பனை கதை, ஒரு ஸ்டோரி, ஒரு நெரேட்டிவ். ஆனா இந்த நெரேட்டிவ், இந்த பில்டப் ஸ்டோரிக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன யூட்டிலிட்டி இருக்கு, ஏன் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இது வரைக்கும் யாருமே வந்து ஃபியூச்சரை பார்த்தது கிடையாது. ஸோ ஃபியூச்சர் வந்து வரும்போது இந்த ப்ரெசன்ட் டேவாகவும் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுமாக தான் வரும். இப்போ நம்ம எப்பவுமே வந்து இந்த இந்த நொடி, இப்போ உங்களை சுற்றி ஒரு ஒரு ஸ்பேஸு, உங்கள் லிவிங் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த ரூமில் இருக்கிற மாதிரி, இதில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற மாதிரி, இந்த சென்சஸ் பர்சீவ் பண்ணுற ரியாலிட்டியை நம்ம பார்க்குறோம். எப்பவுமே இப்படி தான் பார்ப்போம். அது நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கா வரும்போது நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த 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 மொமெண்ட் தான் நம்மளால் அனுபவிக்க முடியும், இப்படி தான் நம்மளால் இருக்க முடியும். ஸோ அது அடுத்த வருஷம் தேர்ஸ்டேவாக இருந்தாலும் சரி, வெனஸ்டேவாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம இப்போ இப்போ எப்படி உணர்றோமோ, இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ, எப்படி இந்த சென்சஸ் மூலமாக கிரகிச்சுக்கிறோமோ, இந்த சேம் வே வில் பி எக்ஸ்பீரியன்சிங் டுமாரோ ஆஸ் திஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். நம்ம நாளைக்கு ஜம்ப் பண்ணி நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு இல்லை, அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நம்மளால இந்த மூமெண்ட்டை தவிர வேறு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபேக்சுவல் ரியாலிட்டி. யாராவது டுமாரோ அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இத்தனை வருஷம் இத்தனை பேர் இருந்தும் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட ஃபியூச்சரை பார்க்கவும் முடியல, அனுபவிக்கவும் முடியல. ஸோ இதுதான் வந்து இருக்கிற காமெடி. அப்போ ஃபியூச்சர்னா என்ன? மைண்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சிக்ஸ்த் சென்ஸ் நம்ம சொல்றாங்க, அந்த காக்னிட்டிவ் திங்கிங் வந்து ஒரு மைண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கே வந்து நீ சந்தோஷமா இருப்ப,
அங்க வந்து உனக்கு எல்லாம் கிடைக்கும், யூஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு உனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. இந்த ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம ஃபியூச்சர்னு சொல்றோம். இப்போ ஒரு குட்டி கதை, இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நம்ம வந்து அந்த டவுன் சைட் நெகட்டிவ் சைட் ஆஃப் ஃபியூச்சரை பார்ப்போம், அது என்ன கே மித்துன்ட்டு. இப்ப நான் வந்து இப்போ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மைண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்து நாட் இம்பார்ட்டன்ட், அடுத்த மூமெண்ட் இல்ல அடுத்த நாள் அது அதுதான் இம்பார்ட்டன்ட், சோ நீ வந்து அங்கதான் போகணும், உங்களுடைய டெஸ்டினேஷன் அங்கதான் இருக்கு அப்படின்னு அது அது சொல்லிட்டே இருக்கும், ப்ராமிஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ அது இனியவே டிவேல்யூ பண்ணிட்டே இருக்கும் ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி பாத் எடுக்கிறேன், ஷவர் எடுக்கிறேன்னா, அந்த ஷவரை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றேன்னா, நல்ல சில்னஸ் அந்த வாட்டர்ல என்ஜாய் பண்றேன்னா, கொஞ்ச நேரத்துல மைண்ட் என்ன சொல்லும், நீ டைம் வேஸ்ட் பண்ணத, டைம் வேஸ்ட் பண்ணத ஷவர்ல, நீ போய் இது சீக்கிரம் முடிச்சுட்டு நீ போய் இதோட பெட்டரா ஒரு ஷவர் டிசைன் பண்ணு, அது நிறைய வாட்டர் வரும், அது நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷவர்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு டிசைன் எல்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம், பிளானிங் பண்ணுவோம், திங்ஸ் அக்வயர் பண்ண சொல்லுவோம், பண்ணி திருப்பி ஒரு நியூ எக்யூப்மெண்ட் நியூ ஷவர் இந்த பீசெட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், என்ன ஆகும்னா அப்ப அந்த ஷவர் நம்ம என்ஜாய் அந்த பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்னா, அது என்ன சொல்லுன்னா, இதோட நான் உங்களுக்கு பெட்டரா ஒரு ஷவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ற, சீக்கிரம் வான்னு சொல்லி திருப்பி உட்காந்து பிளானிங் போட்டு போய் திருப்பி டிசைன் பண்ணி இன்னொரு பெட்டர் எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணி ஷவர்ல போடும். திருப்பி அப்போ பாத் எடுக்கும்போது அது என்ன சொல்லும், நீ டைம் வேஸ்ட் பண்ண, இதோட சூப்பரான ஒரு ஷவர் நான் டிசைன் பண்றேன், ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபேஸ்ல எவ்வளவு ஃபோர்ஸ்ல வேணும், பாடியில எவ்வளவு ஃபோர்ஸ்ல வேணும், நீ கண்ணு இமைச்சாலே அது ஷவர் டிசைன் பண்ணா சூப்பரா இருக்கும் பாத்துன்னு சொல்லி திருப்பி நம்ம வெளியே கூப்பிட்டு வந்து டிசைன் பண்ண சொல்லுவோம். ஸோ மைண்டுக்கு வந்து அந்த சிக்ஸ்த் காக்னிட்டிவ் திங்கிங் வந்து அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளானிங் தான், தெரிஞ்சது எல்லாமே ஃபியூச்சர் தான். ஸோ அது வந்து அது விட்டாலே ஃபியூச்சர் போயிடும் இந்த காக்னிட்டிவ் திங்கிங். ஸோ இப்படிதான் அது ஆப்ரேட் ஆகும். இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஸோ ஒருத்த வந்து இந்த மாதிரிதான் குருசு வீட்டில் இருப்பான். அந்த குருசு வீட்டில் இருக்கும்போது அவன் ரொம்ப நொந்து போய் நல்லா நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். அப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஏஞ்சல் பின்னாடி நிற்கும். ஸோ ஏஞ்சல் வந்து கேட்கும், அந்த மாதிரி எனக்கு நீ கஷ்டப்படுறத கேட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க குருசுலேருந்து வெளியே வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும், இப்ப இருக்கிற வீடு சரியில்லை, ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு கேட்பான். நான் ஏஞ்சல் சொல்லுவேன், இந்த மாதிரி கவலைப்படாத, நான் உனக்கு நீ கேட்ட மாதிரி ஒரு வீடு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் சொல்லுவோம், நாளை காலையில நீ கேட்ட மாதிரி வீடு ரெடி ஆயிடும் சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் போயிடும். இவனும் சந்தோஷமா என்ன பண்ணுவான், ஓகே அடுத்த நாள் காலையில வந்து ரொம்ப எழுந்துவா அந்த வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பான். பார்த்தோன்னே ஏஞ்சல் இருக்கேன், ஸோ எங்க என் வீடு அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேட்பான். அந்த ஏஞ்சல் நான் சொன்னோம், நீ கேட்ட மாதிரி ஒரு வீடு இருக்கு, உனக்கு அதே மாதிரி நான் ரெண்டு வீடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொன்னான். உடனே இவன் சொல்லுவான், சரி ரெண்டு வீடு தான் நல்லது தானே உங்களுக்கு, ஓகே நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அடுத்த நாளும் வரும், ஏஞ்சல் வரும் வந்து நிற்கும், இவன் கேட்பான் எங்க என்னுடைய வீடு இருக்குன்னா, உனக்கு அதே மாதிரி ஒரு நாலு வீடு பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா, இவன் அப்படியே தயங்கிட்டு சரி ஓகே நாலு வீடு பண்ணி கொடுக்க, திருப்பி பத்து நாள் வரும், அதே மாதிரி வந்து கேஞ்சல் கேட்போம், திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்பான். அந்த ஏஞ்சல் சொல்லும், உன் நாலு வீடு நான் நான் எட்டு வீடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நிற்பான், அதே மாதிரி வந்து நிற்போம், அதே மாதிரி கேள்வி கேட்பான், அதே மாதிரி பதில் சொல்லும், எட்டு வீடு நான் உனக்கு பதினாறு வீடு தரேன் அப்படின்னு. இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயி, சரி எதுக்கு இதெல்லாம், எனக்கு எட்டு வீடே தா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ஏஞ்சல் உடனே சொல்லும்,
உனக்கு எதுக்கு எட்டு வீடு, 14 வீடு தரேன், யூ கோ ஹெட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல். ஸோ இவன் இல்ல இல்ல எனக்கு எட்டு வீடே போதும், இல்ல இல்ல உனக்கு 16 வீடு தருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுக்கும். இட் கோஸ் ஆன் ஃபார் எவர். ஸோ என்னன்னா, மைண்ட் ஒன்லி ப்ராமிசஸ், இட் நெவர் டெலிவர்ஸ். ஸோ அந்த ஜென் கதடி போனா இன்னும் கூட அந்த ஆள் வெளியே வந்து கேட்டுருப்போம், அந்த ஏஞ்சல் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது நடந்துட்டே இருக்கு. ஸோ மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெலிவர், பட் பொட்டன் எனஃப் டு கிவ் ப்ராமிசஸ். அது வந்து வாக்குறுதி கொடுக்கும், உனக்கு இது பண்ணி கொடுப்பேன், அது பண்ணி கொடுப்பேன், வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்கோம், ஆனால் அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து மைண்டுடைய நேச்சர். ஸோ இப்போ என்னன்னா, ஹியூமனிட்டி வந்து இன்னும் டெஸ்டினேஷன் எதுனே கூட தியரட்டிக்கலாக இன்னும் கண்டுபிடிக்கும். தியரட்டிக்கலாக கூட நம்ம ஹியூமன் மைண்ட் ஹியூமன் மைண்ட் ரெஸ்ட் ஆகிறதுக்கு, டிசைட் ஆகிறதுக்கு எது டெஸ்டினேஷன் சொல்லிட்டு இன்னும் தியரட்டிக்கலாகவே நம்ம இன்னும் கன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்னும் தேடிட்டு இருக்கும், இன்னும் எது டெஸ்டினேஷன் தேடிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கலாக நம்ம ஒரு டெஸ்டினேஷன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் அட்லீஸ்ட் ஃபியூ பீப்புள் அதில் போய் ரிசைட் ஆகணும், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஆர் வெரி என்ன சொல்றது, வெரி ப்ரிமிட்டிவ் தான் இருக்க தோணும். இன்னும் நம்மளுக்கு எது கரெக்டான ஸ்டேஜ், இது இத்தனை காரு, இத்தனை வீடு வந்தால் சந்தோஷமா இருப்பேன், இல்லை ஒரு ஹியூமன் மேன், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன கண்டிஷன் தான் ஐடியல் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம ஒரு டிரைவேஷன் கூட வரல, ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம் தான். ஸோ இப்போ முன்னாடி வந்து ரிலிஜன் ப்ராமிஸ் பண்ணிச்சு உங்களுக்கு பேரடைஸ் கிடைக்கும், அது ஃபியூச்சர்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராமிஸ் மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலன்னு அந்த ப்ராமிஸ் தெரிஞ்சு, இப்போ நம்ம என்ன ரீசெண்டாக எடுத்து ப்ராமிஸ் நம்ம பிலீவ் பண்ணுறோன்னா, எக்கனாமிக் பேரடைஸ். அதாவது இந்தந்த விஷயம்லாம் வந்துட்டா எனக்கு பேரடைஸ் வந்துடும், இந்தந்த விஷயம்லாம் இருந்தால் எனக்கு டெஸ்டினேஷன் வந்துடும். ஸோ இப்போ ரீசெண்ட் எக்கனாமிக் பேரடைஸ் என்னென்னா, இட் ப்ராமிசஸ் தட் இந்த பேரடைஸ் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். ரிலிஜன் வந்து அடுத்த ஜென்மத்தில் ப்ராமிஸ் பண்ணிச்சு, இந்த எக்கனாமிக் பேரடைஸ் வந்து இந்த ஜென்மத்திலேயே ஒன்று கிடைக்கும்னு சொல்லி பார்த்து. ஆனால் போத் ஆர் ப்ராமிசஸ், அது அடுத்த ஜென்மம் இருந்தாலும் சரி, இந்த ஜென்மம் இருந்தாலும் சரி, அது வந்து ஜஸ்ட் அந்த ஏஞ்சலுடைய ப்ராமிஸ் மாதிரி தான். ஸோ ஏன்னா அது இந்த பேரடைஸ் ஃபியூச்சர்லேயே இல்லை, அந்த பேரடைஸ் இங்கே இருக்கு, நம்ம ஹோம் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ நீ ஒன்ஸ் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா அது 10 வருஷம் கழிச்சு போட்டாலும் ஒன்று தான், அடுத்த ஜென்மத்துக்கு போட்டாலும் அது கடைசி வரைக்குமே கிடைக்க போகிறது. ஸோ நம்ம ஹோம், நம்ம பேரடைஸ் எங்க இருக்கு, இந்த இங்க நம்ம நம்ம பாடி, நம்ம மைண்டு, நம்ம பிரெயின்குள்ள இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம பேரடைஸ் இருக்கு. இதுக்கு ஒரு எக்கனாமிக் டெஸ்டினேஷனோ, இல்லை ரிலிஜியஸ் டெஸ்டினேஷனோ, இல்லை சைக்காலஜிக்கல் டெஸ்டினேஷனோ எதுவுமே தேவை. ஸோ அந்த நம்ம ஹோம் வந்து இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கு, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க எப்படி வரதுன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம். ஸோ ஃபியூச்சர் ஏன் மித்துன்னு சொல்றோம்னா, அது வந்து ப்ராமிஸ் மட்டும்தான் பண்ணணும், டெலிவர் பண்ணாது அப்படின்னு அந்த காரணத்துக்கு நம்ம மித்துன்னு சொல்றோம். அடுத்து நம்ம வந்து அந்த அப்போ இதோட யூட்டிலிட்டி என்ன, ஏன் இவ்வளோ பேர் டுமாரோ இருக்கு, நம்ம கூட இப்போ டைம் போட்டு நேற்று மெசேஜ் அனுப்பிச்சோம், நம்ம கூட டைம் போட்டு இப்போ மீட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஏதோ யூட்டிலிட்டி இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சைலன்ஸ்ல ஜஸ்ட் உங்களுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிட்டு, ஜஸ்ட் கண்ணை திறந்துட்டோ இல்லை கண்ணை மூடிட்டோ இங்கே இருக்கிற திங்ஸை நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணுங்க. இந்த மூமெண்ட்ல உங்களுக்கு ஜஸ்ட் அசியும் உங்களுக்கு ஃபியூச்சரை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, உங்கள் பாஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்க முன்னாடி தான் இருக்கோ அது மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே.
Thanks for being silent. இப்போ நீங்க ஒரு ஒரு பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைவ்னஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த லைவ்லினஸோடு நீங்க நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஃபியூச்சர்ன்றது ஒரு கான்செப்சுவலான ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் மாடல், அது வந்து ஒரு காக்னிட்டிவ் திங்கிங்கோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய பர்பஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபியூச்சர் ஏன் தேவைப்படுது? அனிமல்ஸ்க்கு, சின்ன குழந்தைகள்லாம் ஃபியூச்சர் தேவைப்படாது. அவங்க வந்து இப்போ என்ன இருக்கோ அதை பர்சீவ் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹியூமன் பீயிங் தான் இந்த சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒன்று வருது. இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுது, இப்போ ப்ரெசண்ட்ல இருக்கிற ஃபுட்ஸ் இல்லை நம்ம பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுட் இதை 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 அக்வயர் பண்ணுறது இந்த ஃபைவ் சென்சஸ் ஹெல்ப் பண்ணுது. சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அது ஃபியூச்சர்ல இருக்கிற திங்ஸையும் நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற ஃபுட்டையுமே அது ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ ஒரு ஆப்பிள் ஆப்பிள் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபைவ் சென்சஸ் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்ணால பார்த்து அது ஆப்பிள் தெரிஞ்சுப்போம், கொஞ்சம் தட்டி பார்த்து சவுண்ட் வச்சுன்னா ஓ இது ஆப்பிள் அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி, இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்து இது ஆப்பிள் தான் சொல்லி, நம்மளோட ஃபைவ் சென்சஸ்மே இது ஆப்பிள் ஆப்பிள் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு ஃபைவ் சென்சோட பர்பஸ்மே தான். இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த அஞ்சு சென்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் இந்த ஆப்பிள் சீடு இருக்குல்ல, அந்த ஆப்பிளுக்குள்ள இருக்க சீடு நமக்கு ஆப்பிளா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபியூச்சர் ஆப்பிளையும் அது அது திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த சீடை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பேர் இவ்வளோ சந்திக்கலாம், இவ்வளோ ஆப்பிள் கிடைக்கும், அவ்வளோ ஆப்பிள் கிடைச்சதுன்னா நான் என்னுடைய ஃபேமிலி நான் எல்லாமே அஞ்சு வருஷத்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் ஆப்பிள இந்த சிக்ஸ் சென்ஸ் பார்க்க முடியும். இந்த ஃபைவ் சென்சஸ் வந்து ப்ரெசன்ட் ஆப்பிள் தான் பார்க்க முடியும், இந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஒன்று தான் அந்த ஃபியூச்சர் ஆப்பிள பார்க்க முடியும். அதுதான் இதோட பியூட்டி, அதுதான் ஸ்ட்ரென்த். ஸோ இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் இருக்கு, இல்லாத ஆப்பிள பார்க்கறது. ஸோ இந்த சிக்ஸ்த் சென்ஸ் தான் ஆஸ் இந்த நம்ம ஹியூமன் ஸ்பீஷிஸ இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இந்த வேர்ல்டு இந்த பிளானட்டை நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன எபிலிட்டி தான். ஸோ இது வந்து பயங்கர பொட்டென்ஷியலான டூல். ஸோ இது வந்து கான்செப்சுவலா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், யாரெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கான்செப்சுவலா ஒரு மேப் போடணும். மேப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் ஆக்ட் பண்ணணும், நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த பில்டிங் நம்ம டேம்ஸ் எல்லாமே பண்ண முடியுது. என்ன ஜஸ்ட் கான்செப்சுவல் திங்கிங், அங்க டேம் இல்ல ரிவர் தான் இருக்கு. ஸோ இந்த ரிவருக்கு மேல ஒரு டேம் போடணும், அப்போ ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவை, அயன் தேவை, கான்கிரீட் தேவை, அப்போ அதுக்கு என்ன ஸ்டேஜ், டிசைன், இன்ஜினியர்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஃபியூச்சரை நம்ம ஹோல்டு எடுக்கிறது, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஆப்பிள் கிடைக்கிறது, இதுதான் பர்பஸ். ஸோ இது சிக்ஸ்த் சென்ஸுடைய பர்பஸ் என்ன, இப்போ என் ப்ரெசன்ட் டேல ஆப்பிள் வேணும்னா எனக்கு வந்து இந்த அஞ்சு சென்ஸ் போதும், நாளைக்கு ஆப்பிள் வேணும், நாளைக்கு ஆப்பிள் வேணும், எனக்கு வேணும், என் ஃபேமிலிக்கு வேணும், இதெல்லாம் நான் இன்ஷூர் பண்ணுவோம் ஃபார் டென் இயர்ஸ்னா எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் தேவைப்படுது. ஸோ சிக்ஸ்த் சென்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ஃபியூச்சர் ஆப்பிள் ஃபியூச்சர் ஃபுட், அது டவுட்டே கிடையாது. ஈவன் பிசிக்கல் அக்காமடேஷன்ஸ், ஆப்பிள் கொடுக்கும், நம்மளுக்கு கார் கொடுக்கும், நம்மளுக்கு பொசிஷன் கொடுக்கும், இதெல்லாம் எல்லா பிசிக்கல் பிசிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபியூச்சர் வில் ப்ராமிஸ் அண்ட் டெலிவர், அதில் டவுட் இல்லை. ஆனால் இட் கனாட் கிவ் பீஸ், ஜாய், கம்ப்ளீட்னஸ், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பிசிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ்லாம் அது கொடுக்கும், ஆனால் சைக்காலஜிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இப்ப நான் வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கேன், அங்க எனக்கு ஒரு மேனேஜரா போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா, மேனேஜர் போஸ்ட்னா என்னன்னா எனக்கு ஒரு தனி கேபின் கொடுப்பாங்க, இல்லை செப்பரேட் ரூம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல பெரிய சேர் இருக்கும், அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நீ அந்த ரூம் போயிட்டா பெரிய சேர் கிடைக்கும், உனக்கு தனி கேபின் கிடைக்கும், தனி ஏசி கிடைக்கும். ஆனா அங்க பீஸ் கொடுப்பேன், பீஸ் கிடைக்கும் அப்படின்னு யாரும் கேரண்டி பண்ண முடியாது. அங்க போனா நீ கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. வாட் உனக்கு மேனேஜர் ஆனா என்னன்னா பிசிக்கலா உனக்கு பெரிய சேரு, பெரிய கேபின், செப்பரேட் ரூம், ஏசி, இதெல்லாம் பிசிக்கலா பண்ண முடியும். நீ அங்க போனா நீ வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன், பீஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு கேரண்டி பண்ண முடியாது. அதே மாதிரிதான் காரும், ஒரு கார் வாங்கினா கார் நல்லா பெட்ரோல் எஃபிஷியன்சி இருக்கும், புது காரா இருக்கும், ஸ்மூத்தா போகும், ஆசிலேஷன்ஸ் கம்மியா இருக்கும், இதெல்லாம் கேரண்டி கொடுக்கலாம். ஆனா அந்த காருக்குள்ள உட்காந்தா நீ ஜாய்ஃபுல்லா இருப்பேன், பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன், நீ வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இந்த சிக்ஸ்த் சென்ஸோடைய என்னன்னா பிசிக்கல் திங்ஸை இட் வில் டெலிவர், இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டப்ஸ் அதை டெலிவர் பண்ணாது. ஆனா நம்ம மைண்ட் என்ன நினைக்கிறோம், இன்டலெக்ட் என்ன நினைக்கிறதுனா, இட் கேன் கிவ் ஈவன் தி சைக்காலஜிக்கல் அகாம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். நான் வந்து காருக்குள்ள உட்காந்தா சந்தோஷமா இருக்க முடியும், நான் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன், மற்றவங்களோட பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், அப்பதான் நான் வந்து நான் பெரிய லைட்டா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற அது ப்ராமிஸ் கொடுக்கறது அதை டெலிவர் பண்ணாது. ஸோ அப்போ அந்த டெலிவரி எங்க இருக்கு? அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அகாம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஸோ அது கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல இல்லை, ஏன்னா மைண்டுடைய திங்கிங்கே அது ஃபியூச்சர் தான். இன்னொரு சின்ன டாபிக் இருக்கு, அதுக்கு முன்னாடி இதுல க்வெஸ்சன்ஸ் இல்ல டிஸ்கஷன்ஸ் இருந்தா பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நான் ஒரு 5-10 minutes பேசுறேன். நான் எல்லாரையும் அன்மியூட் பண்றேன், யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்குனா கேட்கலாம். நமஸ்காரம் நீலகண்டன், நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம், அவர் சார் மாஸ்டருக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இந்த மீட்டிங் இந்த நேரத்துல வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள மீட்டிங்கா தான் நான் இதை நினைக்கிறேன். நான் நீலகண்டன் வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட்டா வந்தனால என்னால வந்து டைமுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எனிவே இந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. அதே சமயத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சௌபாகியமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட முதல் பிரார்த்தனை. அது உங்களுடைய ஸ்பீச்னால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரணும், அடித்தட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பத்தி ப்ராப்ளம் இல்ல, ரொம்ப லோயஸ்ட் ஒன்னும் டெய்லி சம்பாதிச்சு அன்றாடம் ஓட்டக்கூடிய நபர்கள் எல்லாம் பாதிக்கிறப்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. இது இயற்கையான சூழ்நிலை தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம இப்போ கொடுக்கறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஏன்னா இப்ப அதைதான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஓகேம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹலோ அண்ணா. அண்ணா ஆடியோ இடையில கட் ஆயிருச்சு. ஓகே ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேருங்க? ஓகே ஓகே, சாய் ஆனந்த் என்னுடைய நேம். ஓகே, என்னோட நேம் வந்து சாய் ஆனந்த். ஓகேங்க, நன்றிங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. டெய்லி ஒரு 11-12 டெய்லி இந்த மாதிரி சத்சங் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஐயா? ஐயா சுந்தரவாதன். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேரை சொல்லிட்டு. சுந்தரவாதன், அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் வந்து வேதாத்ரி மகிழ்ச்சி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, தவணை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த பிரவாகம் ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்கல்ல, தானாக எழிஞ்சு தானாக அடங்குறது எண்ணம், அதுல இருந்து எதுவும் ரிலேட் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம மைண்ட அப்படின்னு சொல்றாரு ஒரு, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பாங்க. உங்க க்வெஸ்சன் நான் வந்து இந்த டாபிக் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன்.
சோ இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் இப்போதான் வந்தேன், அதனால எனக்கு டாபிக் இப்போ ஒரு டாபிக் பேசணும். சரி, அது ரிலேட்டடா சிஸ் கேட்டிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச அப்புறம் நம்ம क्वेश्चन பதில் சொல்லுவோம். சரிங்க, வேற யாராவது இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் சொல்லணுமா இல்ல டவுட்ஸ் இருந்தா பேசலாம். ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேருங்க? என் பேரு மனோகரன், திருச்சியில இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ நடந்த டாபிக் வந்து இந்த ஃபியூச்சர் ஸ்டேட்டை வந்து மைண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து எமோஷனலாக வந்து கொடுக்குன்னு கான்ஃபிடென்ட்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம். பட் ஃபிசிக்கலுக்காக தான் அது ப்ரொடி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இதில் ஏன் கேட்குதுங்களா? சரிங்க ஐயா. பட் அது வந்து நேச்சராகவே வந்து இந்த ஃபியூச்சரை பற்றியான ஒரு ஒரு பிலீஃப்ஸ், அதாவது நம்மளோட குடும்பத்துக்காக இது பண்ணி ஆகணும், நம்ம சர்வைவலுக்காக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஹலோ சாரி சார் சாரி கட் ஆயிடுச்சு. ஹலோ. பட் இது இதை தேடி நம்ம வந்து போகணுன்றதுல இன்பில்ட்டாகவே வந்து நம்மளுக்கு வந்து அது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இப்போ சொன்னீங்க, எஸ் தட்ஸ் அ குட். நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ மைண்டில் என்ன ஓடுது, இப்போ என்ன உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நிஜமாகவே வந்து ஃபீல் பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஒன்று எய்தர் வந்து பாஸ்ட் இல்லை ஃபியூச்சர் போயிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மாறி 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 அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு. பட் அது வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறத வந்து நல்லாவே தெரியுது. சம்வாட் மிஸ்டேக்ஸ்ன்றது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸை விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. பட் ஆனால் அந்த ப்ரெசன்ஸை வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு வர மாதிரி இல்லைங்க இருக்கு. ஆமா, இனிஷியலா நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு அது காமிக்கிறோம். क्वेश्चंस நான் ஆன்சர் பண்ணலாமா இப்ப முடிஞ்சதா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு கூட கேட்கலாங்களே? சொல்லுங்க. ஓகே, இது வந்து இது இது அதாவது இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று அந்த மாதிரி எடுக்கையில் அந்த தடை ஏதோ ஏதோ ஒன்று முயற்சி பண்ணாலும் அங்கே ஒரு முயற்சின்னு ஒன்று வந்துடுது. அந்த முயற்சின்ற பட்சத்தில் அதையே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயாவோட கான்செப்டில் வந்து எந்த ஒரு முயற்சி வந்து முயற்சி எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிருது, திரும்பவும் கெயின் நம்ம அந்த சூழ்நிலையில் சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பர்டிகுலராக என்னோடய இது இதில் என்ன அப்படின்னா, மேபி ஃபியூச்சர் கூட கொஞ்சம் கம்மி தான், பட் பாஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் இது இப்படி நடந்துருச்சு, இதனால் இது, இதனால் இதுன்னு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வந்து அதை வந்து மைண்டு வந்து நிறைய ஒரு ஒரு அதோட ரிசல்ட்டை, இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி இப்படி ஆயிருக்கு, நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோன்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே வந்து சுய முரண்பாடு அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 நான் எப்போ வந்து ஸ்டார்ட்டை டிசால்வ் பண்ணணும், இது ஒன்றுமே இல்லை எல்லாமே தாட்டு, இந்த தாட்டு வர்றது அப்படியே ஏற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மோடில் நான் வந்து மனசில் புரிஞ்சாலும், பட் ஆனால் அது என்னோடய ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அது எப்போ நான் ஸ்டார்ட்டை உணர ஆரம்பிக்கணும்னோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக நான் வந்து டைவெர்ட் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட க்வெஸ்சன். தேங்க்ஸ்ங்க. ஓகே மனோகரன், ஸோ நாங்கள் உங்கள் ஆன்சர் வந்து கொஞ்சம் ரிமைனிங் எண்ட் ஆஃப் தி டாபிக் நம்ம பேசும்போது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆ சரிங்க. ஆனால் இப்போ நான் அந்த எண்ட் ஆஃப் தி டாபிக் நான் ஸோ பேசுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃப்யூச்சர் வந்து நம்மளை அறியாமல் வருது, நம்மளோட நம்மளுக்கு தேவையாகவும் இருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருந்தோம்னா வி ஹாவ் த இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு பியூட்டி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல போனோம்னா நம்மளுக்கு வேண்டிய திங்ஸ் கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும், ஃபிசிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேம் விளையாடணும், இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்லயே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா ஃபுட்டு கிடைக்காது, உங்களுக்கு பிசிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஃபியூச்சர் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பிசிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு வேண்டிய பீஸோ இல்ல ஃபுல்ஃபில்மெண்டோ அது இருக்காது. ஸோ அப்போ நீங்க எவ்வளவு ப்ரெசன்ட்டை ஃபியூச்சருக்காக ட்ரேட் ஆஃப் பண்ண போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். உங்களுக்கு ப்ரெசன்ஸையும் தேவை, ஃபியூச்சரும் தேவை. ஸோ எவ்வளவு ப்ரெசன்ட் நீங்க ஃபியூச்சர் ஆக்கி பிசிக்கல் அக்காம்பிளிஷ்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க, பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் கெயின் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த பேலன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த இந்த கேம் ஃபர்ஸ்ட் இந்த இந்த கேம் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு புரிஞ்சாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இது இது ரெண்டுத்துக்குள்ள பேலன்ஸ் நமக்கு கொண்டு வரும். முதல்ல நம்மளுக்கு வேண்டிய சைக்காலஜிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே பிரசன்ட் மூமெண்ட் தான் இருக்கு. இதுல தான் நம்மளுக்கு எல்லா சைக்காலஜிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ்னா இப்போ நம்ம பீஸ் ஆஃப் உணரணும்னா இல்லை ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் பண்ணணும்னா அந்த மாதிரி எல்லாரோட பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த பிரசன்ட் இந்த பிரசன்ட் மூமெண்ட்லேயே இருக்கு. ஆனால் அந்த பிரசன்ட் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்க முடியாது, மார்க்கெட்ல ஒரு திங்கை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இன்னசென்ஸை இன்டெலிஜென்ஸாக மாற்றி ட்ரேட் ஆஃப் பண்ணணும் மார்க்கெட் பிளேஸில். ஸோ உங்களுக்கு ஹோம் வேணும்னா ஹோம் வந்து இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கு, மார்க்கெட் பிளேஸ் வேணும்னா ஃபியூச்சர்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் உடைய காம்பினேஷனை நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் தான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட் சைக்காலஜிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் ரெண்டுமே மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே மார்க்கெட் பிளேஸ்ல கிடையாது, பிசிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் மட்டும்தான் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு. சைக்காலஜிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பிரசன்ட் மூமெண்ட் தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ க்வெஸ்சன்ஸ் இருந்தா இந்த டாபிக் ரிலேட்டடா இருந்தாலும் கேட்கலாம், இல்ல வேற க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா நான் சேகர்னு சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. இப்போ நம்ம மைண்ட் வந்து இட் டசன்ட் டெலிவர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கான்செப்ட சொல்றோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைண்ட்ல வந்து எனக்கு வந்து இஃப் ஐ கோ டு எ மூவி ஐல் பி ஹாப்பின்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அண்ட் டெஃபினெட்லி அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த மைண்ட் கொடுத்ததுனால I go to the movie in which I take effort, go buy tickets, sit there and enjoy the movie. Thriptiya irundittu namba thirupi vandhona actually mind has got the delivery also. Namba ipo anga ponom and we also experienced that happiness and we came back nu vechukengale. So this is happening. Ipo enna aduna probably in the mind said something, I did something and I got the peace indradunala. Maybe I want to repeat it some other time. பட் இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் இன் ப்ரெசன்ஸ் இல்லைன்னா கூட மைண்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்டா சொல்லிச்சு ஒன்னு, அந்த கான்செப்டை நான் பிலீவ் பண்ணி போறேன் அண்ட் அது அந்த கான்செப்டை நான் நினைச்ச மாதிரியே எனக்கு அந்த ஒரு திருப்தியை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் அது வந்து ஒரு ஃபியூச்சர்ல போயிட்டு அங்க ப்ரெசன்ட்ல இருந்து அந்த என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி நம்ம இங்க வி கம் பேக் அண்ட் ரீகெயின் இட் ஆஸ் அ மெமரி. இப்ப நம்ம வந்து மைண்ட் சொன்னதுனால தான் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைச்சது. சோ உங்க क्वेश्चन என்னன்னா நம்ம ஒரு ఫిజికலா ஒரு எண்டவர் பண்றோம், ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், அது மூலமா ஒரு சைக்காலஜிக்கல் ஜாயோ ஒரு இது கிடைக்குது. கரெக்ட். சோ ஆனா நம்ம முன்னாடி என்ன பேசணும்னா மைண்ட் டெலிவர் பண்ணாது அப்படிங்கறதை நம்ம சொல்றோம். அப்படி மாதிரி சொல்றோம். சோ நம்ம வந்து மைண்ட் டெலிவர் பண்ணாதுன்னு நம்ம எதை சொல்லலாம், அது பிசிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் டெலிவர் பண்ணோம், சைக்காலஜிக்கல் அகாம்பிளிஷ்மெண்ட்ஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது சைக்காலஜிக்கலாவும் பண்ணுதுன்னு சொல்றீங்க. அப்படி நினைச்சேன் நான். ஆமா, ஆனா சைக்காலஜிக்கலாவும் பண்ணுது அது ஆக்சுவலா. ஓகே. சோ நமக்கு வந்து ஏன்னா மைண்டுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஒரு ஜாய் கிடைக்கும். அந்த அந்த ஜாய் வந்து அதுவும் மைண்டோட ஒரு பகுதி தான். ஸோ மைண்ட் நீங்க எது உணர்ந்தாலுமே வந்து மைண்டோட ஒரு பகுதி தான். உங்க மைண்ட் தான் உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு ஆக்டிவிட்டியா மூலமா உங்க மைண்டே உங்களுக்கு ஜாய் கொடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணா நல்லா வாக்கிங் போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா ஒரு ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. அந்த வாக்கிங் போயிட்டு வரும்போது நம்ம நல்ல காத்து பீஸ்ஃபுல்லா இருந்ததுனா we feel the joy. ஆமா. சோ அது இந்த ఫిజికலோட ஒரு சைக்காலஜிக்கல் இதுவும் இருக்கு. ஓ. நம்ம என்ன மெயினா பின் பாயிண்ட் பண்றோம்னா நம்ம டெஸ்டினேஷன் சொல்லி நம்ம மைண்ட் இல்ல மேன்கைண்ட் எங்க தேடிட்டே இருக்கு. அது 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 பின் பாயிண்ட் பண்ணுதா நம்ம வந்து அது
ப்ரெசன்ட்ல இருக்கு. இப்ப நீங்க கூட நீங்க வாக்கிங் போயிட்டு வந்தா எக்ஸசைஸ் பண்ண நல்லா இருக்குன்னா அந்த அந்த பீஸ் வந்து ப்ரெசன்ஸ்ல இருந்தா அது ஃபீல் பண்ண முடியும். நீங்க நீங்க உங்களை அறியாம இப்ப நீங்க வந்து ஒரு டென்ஷனா இருக்கீங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு போது நீங்க போய் ரிலாக்ஸ்டா ஒரு படமோ இல்ல நல்லா சாப்பிட்டோ இல்ல ஸ்மோக் பண்ணிட்டோ வந்தா ஒரு ரிலாக்ஸா ஒரு ஃபீல் பண்ணும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் எதனால வரும்னா நீங்க அந்த ஃபியூச்சர்ன்ற நீங்க அந்த ப்ராப்ளத்துல விடும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரெசன்ட்ல அந்த ப்ரெசன்ட்ல விழுந்தாதான் நீங்க அந்த பீஸ்ஃபுல்னஸ் ஃபீல் பண்ண முடியும். நீங்க டைரக்டாவே விழலாம் இல்ல ஒரு ஆப்ஜெக்டிவா விழலாம். ஒரு மனோகரன் சொல்லுங்க. இந்த டாபிக்ல இருந்து பண்றது பட் நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. மார்னிங் எழுந்திருக்கிறோம், 7:00 கிளம்புறோம், ஆஃபீஸ் போறோம், ஈவினிங் 6 மணிக்கு வரோம், அதுக்கப்புறம் அகெயின் ஏதோ ஒரு வேலை இருந்தால் பாக்குறோம், நைட் இது பண்றோம். ரொட்டீன் ஆக்டிவிட்டி இப்படி இருந்துட்டு இருந்தது. பட் இப்ப இந்த ஒரு 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 வீக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நான் இதுதான் எதிர்பார்த்தோம், எது நம்ம வீட்டுல வந்து ரிலாக்ஸா இருக்கணும், நம்ம வந்து வீட்டுல இருந்தா நம்ம ஏன்னா புரிதல் அப்படிங்கிறது அது புரிஞ்சாலும் நான் போகையில அப்படியே ஆபீஸ்ல அப்படியே அப்படியே இதாகி போயிடுது. நம்ம ரிலாக்ஸா ஒரு 2 டேஸ் வந்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்லயே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன கால்குலேஷன்லாம் போச்சு. பட் அதுக்கான ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இந்த இந்த ஹாலிடேஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஒரு இதாக இருந்தது. பட் இந்த டோட்டல் சுச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் இப்போ நான் ஆஃபீஸ் போயிருந்தா கூட நான் ரிலாக்ஸாக இருந்துருக்கலாம். பட் வீட்டில் எஸ் நானு கிட்டு ஒய்ஃப் அவ்வளோதான். பட் என்னன்னு தெரில அப்படியே ரொம்ப லாக் ஆன மாதிரி எதுவுமே ஒரு 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 மொபைலில் எடுத்து வச்சா ஒரு சின்ன இது வருது, குழந்தைக்கு பார்க்கணும், அடுத்து ஏதோ ஏதோ இது ஆஃபீஸோட பயங்கரமாக ஸ்ட்ரிஞ்சண்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷராக போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. பட் ஆனா மைண்ட் வந்து அப்ப சொன்னது வந்து இந்த லீவ் எடுத்திருந்தா தனியா போனா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் இப்ப வந்து இப்போ ஒருவேளை வந்து நம்மளுக்கு வந்து ஒய்ஃபும் குழந்தையும் இல்லாம நம்ம எங்கேயாவது வெளியில எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியா போனோம்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த இயற்கையை ரசிக்கலாமோ அப்படின்னு ஸ்டில் அந்த ஒரு ஃபியூச்சர் தான் தேடிக்கிட்டே இருக்கு. சர்வரூப தியானம் பண்ணலாம்னு சொல்லி 2 நாள் பண்ண சொன்னுச்சு, அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து இல்ல அதுல என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல யோகா பண்ணி நம்ம உடம்ப கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் யோகா பண்ணிட்டு லைட்டா வந்து பெயின் வந்தோன்னா ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருச்சு. என்ன இது இது ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன போயிட்டு இருக்கேன், அது ஒன்றும் ரொம்ப இதாக இருக்கு. ஈவன் நம்மளோட ஃபோக்கஸே வந்து இந்த ஒரு ரெஸ்டா இருந்தா நம்ம வந்து அதான் அந்த ஆக்ஸை வந்து ஷார்பன் பண்ணலான்னு சொல்லி நீங்க எப்பயும் ஒரு நாள் சொன்னீங்கல்ல, ஷார்பன் பண்ற மாதிரி இல்லை பிளெண்டான மாதிரி இருக்கு. பட் அந்த அந்த அதோடைய அந்த நேச்சர் ஸ்டேட் அதாவது தட் மீன்ஸ் த ஹோம் அதுல ரெஸ்ட் ஆகுறது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தெரியல திரும்ப ஒரு ஐடியா ஒரு மெடிடேஷன் ஒரு இது அப்படின்னு போனாலும் அகைன் அதையும் துரத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படிங்க கொண்டு வர்றது? தேங்க்ஸ். நீங்க கேக்குறதுன்னா ஆபீஸ்ல இருக்கும் போது வந்து வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு அப்புறம் வீட்டுல இருக்கும் போது தனியா இருந்தா நல்லா இருக்கும், ஃபேமிலியோட எல்லாம் நல்லா இருக்கும், அப்புறம் மெடிடேஷன் பண்ண நல்லா இருக்கும், அப்புறம் யோகா பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மைண்ட் சொல்லுது. ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்கும் நம்ம பேசினா பார்த்தாங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் ப்ராமிஸ் கொடுப்போம். நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போதும் இந்த இடம் சரியில்லை, நீ வந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சூப்பராக எடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுது. நம்மளும் அதை நம்பி வீட்டுக்கு போறோம்.
அப்புறம் வீட்டுக்கு போனேன் அங்க அங்க டெலிவரி ஆயிருக்கணும் அந்த பீக்ஸ். ஆனா அது அதை டெலிவரி பண்ணதை பத்தி அதுவும் கண்டுக்காது, நம்மளும் கேட்க மாட்டோம். அது திருப்பி ஒரு ப்ராமிஸ் கொடுக்கும். இப்ப ஃபேமிலி இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம தொல்லை பண்றாங்க, நம்ம தனியா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம். நீங்க போய் தனியா இருந்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம லோன்லியா இருக்கிறோம், கலவன்னு இருக்கணும், அதான் கரெக்ட்னு சொல்லி அது இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்க போய் நம்ம மெடிடேஷன் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல மெடிடேஷன் வேணாம், அப்புறம் யோகா பண்ணலாம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு ப்ராமிஸ் பண்ண மட்டும்தான் தெரியும், டெலிவரி பண்ண தெரியாது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? ப்ராக்டிக்கலா பேசும்போது ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இன்னொரு லைஃப் ஸ்டைல் வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் கொஞ்ச நாள் நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகணும்னு தோணும். ஸோ ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் மைண்டு சொல்ற ப்ராமிசஸ் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். நீங்க எத்தனை ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஏதாவது டெலிவரி பண்ணியா, இப்ப தனியா இருக்கணும்னு போகணும்ன்ற முன்னாடி என்ன சொன்னேன், ஆபீஸ்ல இருக்கும் போது என்ன சொன்னேன், இங்க வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்ப வந்தாச்சு. ஸோ அந்த மைண்டுடைய ட்ரிக்கு நேக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இப்போ இப்போ கொடுக்குற ப்ராமிஸை நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன சொல்வீங்க, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கேட்க மாட்டேன் அப்படின்னு அது புரிஞ்சவங்க அந்த ப்ராமிசஸ் அதுவே கம்மி பண்ணிடும். நம்ம அலர்ட் ஆனவொடனே நம்ம மைண்ட் நம்மளுக்கு கொடுக்குற ப்ராமிஸே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும், அதுவே ப்ராமிஸ் கொடுக்கறது விட்டுரும். நம்ம வந்து இந்த மூமெண்ட்ல தான் நம்ம தேடுற ப்ராமிஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராமிசஸ் உடைய வேல்யூ. ஸோ உங்க ஹோம் வந்து இங்கதான் இருக்கு, ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் இருக்கு, நீங்க தான் ஃபியூச்சர் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் ஹோம் இருக்குன்றத நீங்க இன்டெலக்சுவலா கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த ப்ராமிசஸும் கம்மி ஆயிடும், நீங்க ப்ராமிசஸ் பின்னாடியும் போக மாட்டீங்க. ஓகேங்களா மனோகரன்? ஓகேங்கய்யா. ஐயா இப்ப ஒரு காமனான ஒரே ஒரு சின்ன டவுட் கோச்சுக்கல். இப்ப இந்த மைண்ட் வந்து ஐயா கேக்குதுங்களா, கிளியரா இருக்கா பேசுறது? இப்ப இந்த மைண்ட் அப்படிங்கறது நம்மளுக்கு நிறைய வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. புத்தி அப்படிங்கிறது அதை ஒன்று சூஸ் பண்ணுது, சூஸ் பண்ணது இப்போ நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் அது கொடுக்குது. இப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா டெலிவரி பண்ணி அதாவது ப்ராமிஸ் பண்ணுறதுங்கிறது மைண்டா புத்தியா? மனமா புத்தியா வந்து நீங்கள் மைண்டுன்னு எடுத்துக்கலாம், அலைப்பாயம் மனம். அதாங்கய்யா இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த சர்வரூப தியானம் அப்படிங்கிற இதில் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் நடந்து பண்ணல, உட்காந்து பண்ணேன்னா அதில் தாட்ஸ் வந்து அரைசஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணுறோம், அது இருந்துட்டு போகணுன்னு நம்ம அலோ பண்ணுறோம். அலோ பண்ணிட்டு அலோ பண்ணால் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதோடைய நம்மளோட இன்வால்மெண்ட் அதில் குறைஞ்சிருது. இந்த நம்மளோட இன்வால்மெண்ட்டுங்கிறது அது மைண்டோட ஒரு பார்ட்டு தானே? ஆமாம், எல்லாமே மைண்டோட பார்ட்டு தான். இன்டெலெக்ட் மைண்டோட ஒரு பார்ட்டு தான். அப்ப சரணாகதி ஆகுறதும் மைண்டா? ஆமா, மைண்ட் தான் சரண், நம்ம கிட்ட இருக்கிறதே மைண்ட் தான். சோ மைண்ட்ல ஒரு பகுதி இன்டெலெக்ட் அப்படி எடுத்துக்கோம். ஓகே 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 ஓகே. சோ நம்ம பிராடரா பேசும்போது நாளா பிரிக்க மாட்டோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பிரிக்க மாட்டோம். ஜெனரலா மனம் சொல்லிடுவோம், எப்படி சொன்னாலுமே எல்லாமே மனத்துடைய ஒரு பகுதி தான். சரி சரி சரி. ஆனா இப்ப இத சரி பண்ணணும்னு நினைக்கிறவனும் மைண்ட் தான். ஹலோ, அந்த கூடிய மனித நேயம் மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னங்கிறது எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பெட்டரா இருக்கும். மனித நேயம் அப்படின்ற நம்ம அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா நம்ம ஜெனரலாவே எல்லா ஹியூமன்ஸுமே
இன்னொரு ஹியூமன் மேல ஒரு பரிதாபப்படுற குணமோ இல்ல கேர் டேக் பண்ற குணமோ இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு அடிபடுச்சுன்னா காலை குத்தி அவர் முகம் சுருங்கினாவே நம்மளுக்கு அது புரிஞ்சிடும், ஓஹோ அவருக்கு வலிக்குதுன்னு புரிஞ்சிடும். சோ நேச்சுரலா அந்த அந்த குணம் எல்லாருக்குமே இருக்கு. அது எப்போ வந்து அது மறைக்கப்படுது இல்ல கீழே தள்ளப்படுதுன்னா, நம்ம சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கும் போது இல்ல இவனுடைய சர்வைவல்ல த்ரெட்டன் ஆகும் போது, அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆஷாவை பிகேவ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம மனிதாபித்தமான வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அதை வெளிப்பட முடியாம நம்ம எக்ஸ்டர்னல் சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சரி பண்றோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு ரோட்லன்னு சொன்னேன், வண்டியில பொம்மை கீழே விழுந்துட்டா இருக்கும்போது எல்லாருக்குமே மனசுல பதறும், ஐயோ கீழே விழுந்துட்டாரு அடிபட்டுச்சு அதான் வருதுன்னு பதக்கம். ஆனா இங்க மனிதாபிமானம் எல்லாருக்குமே இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அதுல வந்து நேச்சுரலா வர ஒரு எமோஷன், அதுக்கு பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதாபிமானம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கு. ஆனா போய் ஹெல்ப் பண்ணலாமா வேணாவா அப்படின்னும் போது, அப்ப எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் எப்படி பிஹேவ் பண்றது, போலீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்ம சொசைட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க லேட்டா போனா, அந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டு அந்த மனிதாபிமானத்தை நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் நம்ம அழகா ஆகிட்டோம்னா, கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோம்னா, போலீஸ் நம்ம விசாரிக்க மாட்டாங்க டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சதுன்னா, நான் ஓடி போய் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஓடுவேன். இல்லை ஆஃபீஸ்ல வந்து ஒரு நாள் இன்னைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா போய் சேர்த்தேன் லேட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு எனக்கு ஆப்ஸ் போட மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா இன்டெலிஜென்டா மாத்தணும்னா, இந்த மனிதா இருக்கு ஏற்கனவே மனிதாபிமானம் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு தோணுது. அத அத வந்து வணிக நோக்கத்தோட செயல்படுத்துறாங்களே ஐயா, வணிகத்தை இப்ப வந்து இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு அத வணிக நோக்கமா செயல்படுத்துறாங்களேன்னு கேக்குறேன். இத வந்து பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா, இத வந்து ஹெல்பிங் சென்டென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வணிக நோக்கமா செயல்படுத்தக்கூடிய மனிதர்களா இருக்காங்களே, அததான் வந்து நான் மனித நேயமற்ற மனிதர்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது சொல்ற மாதிரி அவங்களுடைய பர்சனல் பிராட்டப் இருக்கு, அவங்க எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய அதுவும் அவங்க பரிதாபத்துக்குரிய நிலையில தான் இருக்காங்க. மனிதாபிமானம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க அவங்க இருக்காங்க. அவங்க மேலதான் இன்னும் கொஞ்சம் பாவப்படணும். ஐயா அப்படி அப்படி சொல்றோம் ஓகேங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேங்க. அதே சமயத்துல சானிட்டரிஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபார்மசிஸ்லயே அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சானிட்டரிஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரேட்டு 150 to 200 வரையும் பே பண்றாங்க. இவங்க என்ன நோக்கம், அவங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட ஸ்பீச், ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ்க்காக தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லையா உங்ககிட்ட கேக்குறதுனால, ரொம்ப சந்தோஷங்க உங்களை மீட் பண்ணதுல, ரொம்ப நன்றி நீலகண்டன், ரொம்ப நன்றி நீலகண்டன், நன்றி நன்றி. ஓகே, பாலு சருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஹலோ பாலு, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஒரு க்வெஸ்சன் கடைசியா வரும். ஓகே நீங்க கேளுங்க சார். ஐயா இப்போ டே ட்ரீமிங் அப்பமா வந்து ஃபியூச்சர் ரிசர்ச் பண்றது, இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்க ஐயா, புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஃபியூச்சர் ரிசர்ச் பண்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாதிக்குமா, இது வந்து அது புரியல எனக்கு, கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க டே ட்ரீமிங்க்கும் ஃபியூச்சர் விசுவலைசேஷன் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம திங்கிங்னாலே நமக்கு வந்து அது ஃபியூச்சரை பத்தி தான் இருக்கும். ஸோ திங்கிங்னாலே நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து
அதுல வந்து நம்ம ப்ரொடக்டிவா ஒரு பிளானிங் மெத்தடாலஜில நம்ம யோசிச்சோம்னா, நீங்க சொல்ற மாதிரி விசுவலைசேஷன் டெக்னிக்கா கூட இருக்கலாம், நம்ம ஒரு 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், என்னுடைய ஃபேமிலி எப்படி இருக்கும், என்னுடைய எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்கும், என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கணும், என்னுடைய சரௌண்டிங் எப்படி இருக்கணும், என்னுடைய ஃபேமிலி எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது வந்து விசுவலைசேஷன் டெக்னிக் ஏதோ நேம் வச்சுக்கலாம், பிளானிங் வச்சுக்கலாம், இல்லை ஏதோ நேம் வச்சுக்கலாம். அதாவது ப்ரொடக்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க பிளானிங் இல்லை திங்க் ஃபியூச்சர் பிளானிங் ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்னொன்று இருக்கு ஃபியூச்சர் ஒரிங்னு ஒன்று இருக்கு, இல்லை டே ட்ரீமிங்னு ஒன்று இருக்கு. அதாவது நாங்கள் ஃபியூச்சர்ல எப்படி ஆயிட்டுனா எனக்கு நிறைய பேர் பாராட்டுவாங்க, நம்ம ஃபேமஸ் ஆகிட்டா என்ன எல்லாம் பாராட்டுவாங்க, நான் வந்து பெரிய ஆகிட்டா என்ன எல்லாம் ஒரு சொசைட்டி ஒத்துப்பாங்க, ஸோ அப்போ பெரிய ஆகிட்ட மாதிரி கற்பனை பண்ணுறது, ஸோ அப்போ எப்படி இருக்கும் லைஃப்னு சொல்லி அந்த என்டிட்டியா வாழ ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபியூச்சர் என்டிட்டியா இப்போ ப்ரெசென்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நல்லாதானே இருக்கும் அது. நான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா தானே இருக்கேன், நம்ம இருக்கோம், நம்ம எதிர்பார்த்த ஃபியூச்சர் இங்க இல்லை அப்படின்னும் போது, இப்ப டிவியில படம் பாக்குறமே நம்ம மைண்ட்ல படம் பார்ப்போம், நம்மளே ஹீரோ ஆகி நம்மளே வந்து ஹீரோயிசம் பண்ணி நம்மளே செய் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதையெல்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓட்டுவோம் மைண்ட்ல. அது அப்ப கூட பண்ணிக்கலாம் தவறு இல்லை, பட் அதே நீங்க மெஜாரிட்டியா பண்ணும் போது தான் பிரச்சனை ஆகும். நீங்க ஒரு நாள்ல 60-70% அதை மட்டுமே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 2-3% பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்பப்போ நீங்க உங்களை டே ட்ரீமிங் வந்து நான் ப்ரொடக்டிவ்ன்றன்னு சொல்ல வரீங்க. ஆமா நான் ப்ரொடக்டிவ் பட் என்டர்டெய்னிங் நல்லா இருக்கும் அது. சோ அது கொஞ்சம் பாத்துக்கலாம். சோ பட் அதே டே ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நன்றி. இந்த இதுக்கு சொன்னீங்கல்ல இந்த வீடு சொன்னீங்க, ஏஞ்சல்ஸ் சொன்னீங்க, 2 வீடு 4 வீடு 8 வீடு 16 வீடு அது பத்தி சொல்லுங்க. இந்த வீடு சொன்னீங்கல்ல 2 வீடு 4 வீடு 16 வீடு ஏஞ்சல், அது கொஞ்சம் பிரீஃபா ஒன்று சுருக்கமா. அது நம்ம ஒன்றுத்துக்கு ஆசைப்படுவோம், அந்த சின்ன விஷயம் ஆசைப்படுவோம், அது ஆசைப்பட்டோடனே மைண்ட் சொல்லுவோம் இந்த சின்ன விஷயத்த கொடுக்காது உனக்கு இதே மாதிரி 2 தரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி அட்லீஸ்ட் 2 கொடுன்னு சொன்னா போயிட்டாப்பரா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா ஓஷோ நம்ம டாபிக் வந்து பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பத்தி தான் இருக்கா. அது வந்து ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, யூ கேன் நாட் அன்டூ த பாஸ்ட், த ஃபியூச்சர் இஸ் எட் டு கம், பிரசன்ட் இஸ் த ரியல் அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணு ஒண்ணு. அதே மாதிரி வந்து பிரசன்ட்ல வந்து இந்த பிளானிங் கூட வந்து பிரசன்ட் கேட்டகரியில தான் வரும். நாளைக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகணும்னாக்கா டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பிளானிங் கூட பிரசன்ட் கேட்டகரியில தான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐயா வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிட்டாரு, அகம்புறம் சொல்லி அகத்தை வந்து நம்ம பொருட்டே பண்ணாம வெறும் புறத்தை பத்தி நினைக்கிறப்போ டெஃபினட்டா நம்ம வந்து பிரசன்ட்ல தான் இருக்கோம். சோ அதனால ஐயாவுடைய டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஓகே, அதே மேட்டர் தான் நம்ம வேற டெர்மினாலஜி சொல்றோம். ஓகே, அகம்புறம் பத்தி சொல்லுவாரு. டெஸ்பேர்ன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா
பாஸ்ட் பத்தி, ஹோப்புன்றதும் பார்த்தா ஃபியூச்சர் பத்தி. ஸோ டெஸ்பெரும் வேணாம், ஹோப்பும் வேண்டாம், வில் பி இன் த ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. ஸோ இதில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா அகத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப நெக்லெக்ட் நேச்சுரலி டு த புறம், புறம்ன்றது நிச்சயம் ப்ரெசன்ட். ரொம்ப நல்லா இருந்தது இந்த செஷன். ஓகே, நன்றி. Thank you. Thank you, everyone. Thanks for coming. We'll meet tomorrow. Okay, now the session end. Okay. Thank you. Thank you. Thank you, Nilagana. Thank you, Master. Thank you. Thank you.